அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணியிருந்தோம். அடுத்து வந்து 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். எந்த ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம், எப்படி வந்து ஒரு ப்ரீமியம் குறையாமல் ஒரு ப்ராஃபிட் மட்டும் கிடைக்கும் அப்படிங்கிறது. நியூ நண்பர் நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். மந்த் ஆரம்பம் ரொம்ப முக்கியம்னு நம்ம பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த மந்த் ஆரம்பத்தில் நம்ம கரெக்டான இடத்துல ரிஸ்க் வச்சோம் அப்படின்னா மினிமம் 5000 அது 10,000 இருக்கலாம், 20,000 இருக்கலாம், 50,000 கூட இருக்கலாம். அதே டயத்தில் நம்மளுக்கு லாஸ் ஆகிற கேபிட்டல் அது மினிமம் அந்த ஒரு 5000 தான் இருக்கணும். அது எந்த இடத்துல எடுக்கணும் அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குரூடாயில் நேச்சுரல் கேஸை நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ குரூடாயில் பொறுத்தளவுக்கு என்ன சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியில் வச்சு பார்க்கும் பட்சத்தில் ஒன்லி பைக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோம். பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டென் கிரீன் ADX பை சான்ஸு. அப்போ இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 15 மினிட்ஸில் பார்க்குறோம். 15 மினிட்ஸில் இதே கண்டிஷன் இருந்தாலுமே ADXோட ஸ்ட்ரென்த் குறைவாக இருக்குது. இன்றைக்கி எதுக்கு மேலே சொல்லியிருந்தோம், 6720 மேலே சொல்லியிருந்தோம். பட் நம்மளுக்கு வந்து கண்டிஷன் எல்லாமே சூப்பர் டென்டு பியூர் பாயிண்ட் கண்டிஷன் கரெக்டாக இருந்தாலுமே ADX கன்ஃபார்ம் ஆகல. மேபி ஈவினிங்கில் ஒரு இப்போ 5 o'clock மேலே நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் ஒரு நம்ம ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கலாம். இதில் 6720 மேலே, சரிங்களா? இப்போ அந்த வகையில் ADXக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். மற்றபடி டெய்லியில் எல்லாமே கன்ஃபார்மு. இப்போ நேற்று ஒரு பை சான்ஸ் கொடுத்துருந்தோம் 6620 மேலே, ஆல்மோஸ்ட் எக்ஸ்ட்ரானரி ப்ராஃபிட் நேற்று ஒரு 100 பாயிண்ட். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதே கண்டிஷன், இப்போ நேற்று வந்து ADX வந்ததுலேயே அதே மாதிரி கண்டிஷன் இந்த இடத்துல வரணும். இப்போ அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். குடாயில் பொறுத்தளவுக்கு ஒன்லி பைக்கு மட்டும் வாய்ப்பு. நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லியிருந்தோம், 223 மேலே பை சான்ஸும், செல்னால் 213 கீழே செல் சான்ஸும் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கிட்டுமே பிரேக் அவுட் ஆகலை. 223 பிரேக் அவுட் ஆகலை. செல்லுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்ற பட்சத்தில் 213 நம்ம பிரேக் அவுட் ஆகலை. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ண போகிறோம், சரிங்களா? நம்ம சொன்ன ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அதுக்கடையில் நீங்கள் என்ட்ரி எடுக்க வேணாம், அதனால் நீங்கள் பொறுமையாகவே இருக்கலாம், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி. இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பைக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ். நம்ம பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம் மந்த்லி பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் ஒன்லி பைக்கு மட்டும்தான் ஒரு வாய்ப்பு அப்படின்றதுனால நம்ம பைக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ். அதே டயத்தில் ADXோட ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதாவது எப்பயுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் மினிமம் ஒரு 300-400 பாயிண்ட்டுங்கிறது நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ADXோட ஸ்ட்ரென்த்து குறைவாக இருக்கிறனால மேபி இந்த வாரம் வரைக்கும் ரேஞ்ச் போனட்டாடே அதுக்கப்புறம் கூட கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். சரி, அந்த வகையில் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இண்டிகேட்டர் பைக்கு மட்டும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறனால நம்ம பைக்கு தான் இன்றைக்கி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தோம். ஆல்மோஸ்ட் 20,000 கால் ஆப்ஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம், 20,200 கொடுத்துருக்கோம். எடுக்கிற ரிஸ்க்கு நம்ம 5000 மட்டும்தான் நம்ம ரிஸ்க் எடுக்க சொல்லியிருக்கோம். லாஸ் ஆச்சுன்னா 5000, இல்லை ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அது அன்லிமிட்டட், அதில் அந்த எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்போ அந்த வகையில் இந்த இடத்துல இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்க சொல்லலை, சரிங்களா? நம்ம வந்து ஒரே ஒரு கால் தான் கொடுத்துருக்கோம், ரிஸ்க்கு 5000, சரிங்களா? அப்போ ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 10 to 15 டேஸில் நம்ம கொடுக்குற காலே மொத்தம் 10 கால் தான் இருக்கும். அந்த 10 கால்லே ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். சரி, இன்றைக்கி வந்து என்ட்ரி எடுக்கணுமானா எடுக்கலை, சரிங்களா? நம்ம பல்டே நம்ம சொல்லியிருந்தோம் 19,880 மேலே பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் என்ட்ரி எடுத்து வெயிட் பண்ணலாம், சரிங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ட்ரி எடுத்துருக்கோம். புதுசாக என்ட்ரி எடுக்கிறவங்க 19,880 மேலே நம்ம சொல்லியிருந்தோம் அதை பிரேக் அவுட் ஆகலை. மேபி இந்த வாரம் ரேஞ்ச் போல ட்ரேடாகி அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். மந்த்லியோட டார்கெட் 19,900 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 400 பாயிண்ட் டார்கெட் இருக்குது. 19,700 கீழே பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் ஒரு 200-250 பாயிண்ட் இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே டயத்தில் மார்க்கெட்டு மற்ற ரெண்டு இண்டிகேட்டருமே டெய்லியில் நம்மளுக்கு வந்து பையில் இருக்கிறனால 99% இப்போ வரைக்குமே நம்ம பைக் மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ். செல்லுக்கு வாய்ப்புகளும் மிக குறைவு தான், சரிங்களா? இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக ரிஸ்க்கு கம்மியாக எடுக்கிறது நல்ல ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். அடுத்து பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே தான் இருக்குது, சூப்பர் டென்னு கிரீன் ADX அதே மாதிரி கண்டிஷன் கரெக்டாக இருந்தாலுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 46,000 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் பை சான்ஸு. செல்லுக்கு ஒரு வாய்ப்பு சார் அப்படின்னா இந்த இடத்துல கிடையாது. 45,600 கீழே பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் செல்லுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துடலாம். ஆனால் டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பை இருக்கிறனால இந்த இடத்துல செல்லுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியாது. அப்போ 45,600 கீழே செல் சான்ஸும், 46,000 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை சான்ஸும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 19,900 மேலே பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் பை சான்ஸு, செல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 19,700 கீழே செல் சான்ஸு. அப்போ இதை மட்டும்தான் நம்ம இதுதான் நம்மளோட பிரேக் அவுட்டு. இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறது நல்ல ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். சரிங்களா, தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு மீண்டும் மட்டுமில்லை சந்திப்போம். ஈவினிங் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் பண்ணலாம். கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாத ட்ரேடிங் எப்பயுமே பண்ண முடியாது. ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாயிரும். ஒரு நாள் ப்ராஃபிட் பண்ணுவோம், ஒரு நாள் லாஸ் பண்ணுவோம். அப்போ மினிமம் ஸ்டாப் லாஸுங்கிறது கம்பல்சரி ரொம்ப முக்கியம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.